கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம்சாம் குரு பங்க்தி ஸ்ரீயன்னுமஹா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத் தத்வேனயச்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 54, சகர சரித்திரம் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. கடந்த சில பாகங்களாக ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் உள்ள 4வது அம்சத்தின் கதைகளை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதிலே வைவஸ்வத மனுவின் சந்ததிகளின் வரலாற்றை பார்த்து கொண்டு வருகிறோம். இக்ஷ்வாகுவின் கதையை கண்டோம். அதற்கு மேலே ககுத்ஸ்த மகாராஜாவின் மகிமையை பார்த்தோம். அதற்கும் மேலே மாந்தாதா சௌபரி இவர்களுடைய சரித்திரத்தை கேட்டு அனுபவித்தோம். சென்ற பாகத்திலே திரிசங்குவின் கதையையும் கேட்டோம். இப்பொழுது பராசர மகரிஷி மைத்ரேயருக்கு திரிசங்குவின் சந்ததிகளை பத்தி சொல்லத் தொடங்கினார். திரிசங்குவுக்கு ஹரிஷ்சந்திரங்கிற பிள்ளை, அவனுக்கு ரோஹிதாஸ்வன், அவனுக்கு ஹரிதன், அவனுக்கு சஞ்சு பிள்ளை, சஞ்சுவுக்கு விஜயன் பிள்ளை, விஜயனுக்கு ருருகன், ருருகனுக்கு விருக்கன், விருக்கனுக்கு பாகு அப்படிங்கிற பிள்ளை. இது வரைக்கும் வரிசையா சொன்னார் மகரிஷி. முன்னாடியே சொல்லியிருக்கார் மகரிஷி, இந்த மாதிரி பெரிய வம்சாவளிகளின் வரலாற்றை கேட்பதே பெரிய புண்ணியம். அதனால அந்த வம்சத்திலே வந்த ராஜாக்கள் எல்லாரையும் பேரிட்டு சொல்லுகிறார் மகரிஷி. ஒருத்தர் பேரையும் விடாமல் சொல்றார். அதை நாமும் படிக்க வேண்டும், கேட்க வேண்டும், பார்க்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக வச்சிருக்கார் மகரிஷி. அதனால் அடியேறும் விண்ணப்பிச்சேன். இந்த பாகு அப்படிங்கிற மகாராஜாவினுடைய காலத்துல ஹைஹயர்கள் மற்றும் தாள ஜங்கர்கள் அப்படின்னு சில கொடிய க்ஷத்திரியர்கள் வந்து சேர்ந்தார்கள். இவர்கள் கிட்டக்க தோத்து போயிட்டான் பாகுங்கிற மகாராஜா. தோத்தவன் நாட்டிலேந்து விரட்டப்பட்டான். அப்போ அவனுடைய பட்டத்து ராணி கர்ப்பவதியா இருந்தாளாம். அந்த கர்ப்பவதியான ராணி அழைச்சுண்டு காட்டு பக்கம் போயிட்டான் ராஜா. இந்த ராணிக்கு ஒரு சக்களத்தி, அவளுக்கு வேண்டாதவள், எப்படியாவது இவளுடைய கர்ப்பத்துல இருக்கிற குழந்தை அழியணும் அப்படிங்கிற கெட்ட எண்ணத்தினால அந்த சக்களத்தி விஷத்தை கொடுத்துட்டாளாம் இந்த பட்டத்து ராணிக்கு. ராணியும் தெரியாமல் அதை பருகிட்டாள். ஆனால் இந்த சூரிய வம்சத்து ராஜாக்களினுடைய தர்ம பரிபாலனம் எப்படி இருந்ததுன்னா, அவர்கள் எப்பொழுதும் நல்லதையே செய்வார்கள், நல்லதையே நினைப்பார்கள், நல்லதையே அனுஷ்டிப்பார்கள். அதனால அந்த பாகு மகாராஜாவினுடைய தர்மத்தின் பெருமையினால அந்த ராணியை அந்த விஷம் ஒன்றும் பண்ணல. அவளுடைய வயத்துல போய் தங்கித்து அந்த குழந்தைய ஒண்ணுமே செய்யல. இருந்தாலும் விஷம் அப்படிங்கறதுனால அதுக்கு ஏதோ ஒரு காரிய பரிமாணம் இருக்கணுமே, ஒரு எஃபெக்ட் இருக்கணும். அதனால இந்த கர்ப்பம் 7 வருஷம் அந்த ராணியினுடைய வயத்திலேயே தங்கித்தான். அந்த விஷமும் தங்கிட்டு இருக்கு, கர்ப்பமும் தங்கிட்டு இருக்கு, அந்த குழந்தையும் தங்கிட்டு இருக்கு. 7 வருஷ காலமாச்சு. இந்த ராணி பிரசவிக்கவே இல்லை. எதனால பிரசவிக்கல நம்மளுக்கு தெரியல. இருந்தாலும் பொறுமையா காத்துட்டு இருக்கா. எம்பெருமான் அனுகிரகிப்பான், உரிய காலத்துல பிரசவம் ஆகும் அப்படின்னு காத்துட்டு இருக்கா நம்பிக்கையோட. ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கா மகாராணி. ராஜாவும் அலைஞ்சி திரிஞ்சி வயசும் ஆயிடுத்தவருக்கு. அதனால தள்ளாமையினால திடீர்னு ஒரு நாள் உயிரை விட்டுட்டார் பாகு மகாராஜா. இது எங்க நடந்ததுன்னு கேட்டா, ஔர்வ மகரிஷியினுடைய ஆசிரமத்து பக்கத்துல இந்த பாகு மகாராஜா திடீர்னு உயிரை விட்டான். மகாராணி கதர்றா, இப்படி கஷ்டங்கள் பின்தொடர்ந்துட்டே வருதே, ஒன்னுத்துக்கு அப்புறம் ஒன்னா மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கே கஷ்டங்கள். முதல்ல நாட்டிலேருந்து விரட்டினார்கள், அப்புறம் இப்படி கர்ப்பம் தரிச்ச நான் பிரசவிக்காமையே இருக்கேன்,
எல்லாத்துக்கும் மேல இப்ப என்னுடைய கணவரே இல்லாமல் போயிட்டாரே, இனி நான் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு எடுத்து கட்டைகளை அடுக்கி கணவனை மேல ஏத்தி தானும் உடன்கட்டை ஏறலாம் அப்படின்னு துணிஞ்சுட்டா இந்த ராணி. அப்போதான் ஔர்வ மகரிஷி ஆசிரமத்திலேருந்து வெளியில ஓடி வந்தாராம். அம்மா, இப்படி ஒரு செயலை நீ செய்யக்கூடாது, அவசரப்படாது. உன்னுடைய கர்ப்பத்துல இருக்கிற குழந்தை பெரிய பராக்கிரமசாலி, உலகத்தை எல்லாம் வெல்லக்கூடிய பெரிய சக்கரவர்த்தியா திகழ்வானவன். அவனை பெற்றெடுக்காமல் நீ போகக்கூடாது, உனக்கு கடமைகள் பாக்கி இருக்கு, கொஞ்ச நாள் இரு பொறுமையா அப்படின்னு சொன்ன உடனே இந்த மகாராணியும் ரிஷி வாக்கை கேட்டு உடன்கட்டை ஏறாமல் இருந்தாளாம். ஔர்வ மகரிஷி இவளுக்கு அடைக்கலம் கொடுத்தார், தன்னுடைய ஆசிரமத்துக்கே அழைச்சுண்டு போய் வச்சுண்டார். அவருடைய அனுகிரகத்தினால கொஞ்ச காலத்திலேயே அவளுக்கு பிரசவமாச்சு. எப்படி பிரசவமாச்சுன்னா, இந்த குழந்தையோட சேர்ந்து அந்த சக்களத்தி கொடுத்த விஷமும் வெளியில வந்துதான். விஷத்துக்கு கரம்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. இந்த கரத்தோட சேர்ந்து பிறந்த இந்த குழந்தைக்கு சகரன்னு பேர் வைத்தார் ஔர்வ மகரிஷி. அந்த குழந்தை சகரன் ஔர்வ மகரிஷியினுடைய பராமரிப்பிலேயே வளர்ந்துண்டு வரான். உரிய காலத்துல உபநயனம் செய்து வைத்தார், அவனுக்கு சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தார், அஸ்திர வித்தையும் சொல்லி கொடுத்தார். இப்படி ஔர்வ மகரிஷியினுடைய கவனிப்பிலேயே வளர்ந்துண்டு வந்தான் குழந்தை. கொஞ்ச காலமான பிறகு அம்மாவை போய் ஒரு நாள் கேட்டான், அம்மா, இப்படி நாம் காட்டுல வசிக்க வேண்டிய அவசியம் என்ன, என்னுடைய அப்பா எங்கே அப்படின்னு கேட்க ராணியும் அழுதுண்டே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னான். ஒருவருடைய கிருபையினால் நீ காப்பாத்தப்பட்டு பிறந்தாயப்பா, அதுக்கு முன்னாடி உன்னுடைய அப்பாவை ஹைஹயர்கள் மற்றும் தாள ஜங்கர்கள் அப்படிங்கிற கொடிய சத்திரியர்கள் நாட்டை விட்டே விரட்டி விட்டா, இப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்துக்கு அவாதான் காரணம்னு சொன்ன உடனே இந்த சகரங்கிற குழந்தை மிகவும் கோபம் கொண்டு, க்ஷத்திரியர்களுக்கே உரிய கோபத்தை கொண்டு, எப்படியாவது அவர்களை நான் ஜெயிப்பேன் ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி உடனே கிளம்பி போய் போரிட்டு ஜெயிக்கவும் செய்தானாம். தன்னுடைய ராஜ்யத்தையும் திருப்பி பெற்றுக்கொண்டான். சகர மகாராஜாவாக முடிசூட்டப்பட்டு ரொம்ப நன்னா ராஜ்யம் ஆண்டுண்டு வந்தானாம். இந்த சகர மகாராஜாவுக்கு ரெண்டு மனைவிகள், ஒருத்தி கஷ்யப பிரஜாபதியினுடைய புத்திரியான சுமதி அப்படிங்கிறவள், இன்னொருத்தி விதர்ப தேசத்து மகாராஜாவனுடைய பெண், இவளுக்கு கேசினின்னு பேர். ஔர்வர்கிட்டக்க ரொம்பவும் பக்தி ஸ்ரத்தை சகரனுக்கு, எதுவா இருந்தாலும் மகரிஷி கிட்டக்கதான் வந்து கேட்பான். அப்படி இருக்கிறச்சே கல்யாணம் ஆன உடனே மனைவிகளை அழைச்சுண்டு வந்து சேவிச்சான் ஔர்வரை. ஔர்வர் அனுகிரகம் பண்ணினார், சகர மகாராஜா, உம்முடைய பத்னிமார்கள் ரெண்டு பேருக்கும் புத்திர பிராப்தி உண்டு, அதுல ஒருத்திக்கு ஒரு புத்திரன் பிறப்பான், அந்த புத்திரனால உன்னுடைய வம்சம் வளரும், இன்னொருத்திக்கு 60,000 புத்திரர்கள் பிறப்பார்கள், ஆனால் அவர்களால வம்ச விருத்தி ஆகாது அப்படின்னு விட்டார். எந்த ராணிக்கு எப்பேற்பட்ட புத்திரன் வேணும் அப்படின்னு கேட்க இந்த கேசினிங்கிறவள் தனக்கு ஒரே புத்திரன் வேணும்னு கேட்டுண்டா, சுமதிங்கிறவள் 60,000 புத்திரர்கள் வேண்டும்னு கேட்டுண்டாளாம். மகரிஷியினுடைய அனுகிரகத்தினால உரிய காலத்துல ரெண்டு ராணிகளுக்கும் கர்ப்பதாரணம் ஆச்சு. இந்த கேசினிங்கிறவள் முதல்ல ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தான், அவனுக்கு அசமஞ்சசன் அப்படின்னு பெயர் வந்தது. இவனுக்கு இப்படி ஒரு பேர் வந்ததுக்கு அவனுடைய செயல்களே காரணமாக ஆச்சு. சின்ன வயசுலேருந்தே இந்த பிள்ளையுடைய நடத்தையே சரியில்லையாம். பிறந்த குழந்தைகளை கொண்டு போய் நதியில தூக்கி போட்டுடுவானாம் இவன். அப்பேற்பட்ட துஷ்செயல்களை செய்யக்கூடிய இவனுக்கு அசமஞ்சசன்னே பெயர் வந்தது. என்ன பெயர் இட்டார்கள் அவனுக்கு அப்படிங்கிறது கூட புராணங்கள்ல இத்தியாசங்கள்ல கிடைக்க மாட்டேங்கிறது. அசமஞ்சசன் அப்படிங்கிறது தான் அவனுடைய பெயர் அப்படின்னே சொல்லியிருக்கு விஷ்ணு புராணத்திலையும் ஸ்ரீமத் ராமாயணத்திலையும். அவனுடைய செயல்களால அவனுக்கு இப்பேற்பட்ட ஒரு பெயர் கிடைச்சுதான். இவன் எதுக்கும் பிரயோஜனப்படாமல் இருக்கானே இப்படி,
அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கார் சகர மகாராஜா. அப்படி இருக்கும் காலத்துல இவருடைய இன்னொரு பத்னியான சுமதிக்கு பிரசவமாச்சு. பிரசவமானவள் குழந்தைகளை பெற்றெடுத்தாளான்னு பார்த்தா இல்லையாம். பிரசவிக்கப்பட்டது என்னன்னா ஒரு பெரிய பாகக்கா மாதிரி ஒண்ணு. இது என்னடா பண்றது அப்படின்னு நினைச்சார்கள். உடனே வைத்தியர் சொன்னார், இந்த பாகக்காய வெட்டலாம் அப்படின்னார். வெட்டின உடனே அது 60,000 துண்டங்களா மாறிடுத்தான். அந்த 60,000 துண்டங்களை நெய்யில இருக்கக்கூடிய ஜாடிகள்ல போட்டு வச்சு பராமரிச்சு அதுலேருந்து 60,000 பிள்ளைகள் வந்தார்களாம். இப்படியாக சகர மகாராஜாவுக்கு 60,001 பிள்ளைகள் பிறந்தன. இதுல இந்த அசமஞ்சசன்கிற பிள்ளை இப்படி உருப்பிடாமல் இருக்கானே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தார் மகாராஜா. என்னதான் இருந்தாலும் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா பொறுப்பு வரும் அப்படின்னு நினைச்சு அசமஞ்சசனுக்கு கல்யாணமும் செய்து வைத்தார். அவனுக்கு ஒரு புத்திரனும் பிறந்தான். அந்த புத்திரனுக்கு அம்சுமான் அப்படின்னு பெயர் வச்சார்கள். புத்திரன் பிறந்ததுக்கு அப்புறமும் அசமஞ்சசன் திருந்தவே இல்லை. இவனுடைய அட்டுழியங்கள் தாங்கல அப்படின்ன உடனே மகாராஜா நாட்டினுடைய நல்லத்துக்காக தன்னுடைய பிள்ளையே துறக்கலாம்னு தீர்மானிச்சு அந்த அசமஞ்சசனை நாடு கடத்திட்டாராம். மகாராஜா அவருடைய மீதி புத்திரர்கள் இருந்தார்களே, அவர்களும் கொஞ்சம் கொஞ்சமா அசமஞ்சசனுடைய வழியிலேயே போக ஆரம்பிச்சார்களாம். அண்ணா காட்டின வழியிலேயே போகலாம் அப்படின்னு தோணி கொஞ்சம் கொஞ்சமா அவர்களும் துராச்சாரம் செய்ய ஆரம்பிச்சார்களாம். அந்த சமயத்துலதான் மகாராஜா, சரி ஒரு நல்ல யாகத்தை செய்தோமானால் எல்லாம் நல்ல நிலைமைக்கு வந்துடும் அப்படின்னு தீர்மானிச்சு ஒரு அஸ்வமேத யாகத்தை செய்ய தொடங்கினார். அஸ்வமேத யாகம் செய்யணும்னா ஒரு குதிரையை பார் முழுக்க ஓட விடணும். அந்த குதிரை அப்படி ஓடி திரும்பி எஜமானர்கிட்டக்க வந்ததுக்கு அப்புறமா அந்த யாகத்தை பூர்த்தி செய்யணும். இப்படி யாகம் செய்வதற்காக ஒரு குதிரையை அனுப்பிச்சு வச்சார் சகர மகாராஜா. இந்த குதிரையை பின்தொடர்ந்து போகணும் அப்படின்னு இவருடைய 60,000 புத்திரர்களுக்கும் ஆணையிட்டு இருக்கார். போன குதிரை திடீர்னு காணா போயிட்டான். இப்படியே ஓடிண்டே இருந்தது, திடீர்னு எங்க போச்சுன்னு பார்த்தா தெரியல. இந்த குதிரை எங்க போச்சு எங்க போச்சுன்னு தேடிண்டே போறார்கள் சகர புத்திரர்கள். ஊர் முழுக்க தேடினா, பூமி முழுக்க தேடினா எங்க போச்சு குதிரைன்னு தெரியல. சரி எப்படியாவது இந்த குதிரையை நாம் அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற வெறியில பூமிக்கு அடியில போய் தோண்ட ஆரம்பிச்சார்களாம் சகர புத்திரர்கள். எப்படி தோண்டினான்னு கேட்டா, ஒரு ஒரு புத்திரனும் ஒரு ஒரு யோஜனை தோண்டினானா. ஒரு யோஜனைனா கிட்டத்தட்ட 64 ஸ்கொயர் மைல் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி 60,000 யோஜனைகள் தோண்டி முடிச்ச உடனே ரசாதளம் அப்படிங்கிற உலகம் வந்துடுத்து. பூமிக்கு கீழே 7 உலகங்கள் இருக்கே, அதுல ரசாதளம்ங்கிற உலகம் வரைக்கும் தோண்டி முடிச்சுட்டா சகர புத்திரர்கள். அந்த ரசாதளத்துல இந்த குதிரை தென்படுறது. இவாளுடைய குதிரை, இவர்களுடைய அப்பா அவருடைய குதிரை கண்ணுல தென்பட்டுது. எங்க இருக்கு இந்த குதிரைன்னு பார்த்தா, கபில மகரிஷியினுடைய ஆசிரமத்தின் வாசல்ல இருக்கான். கபிலர் அப்படிங்கிறவரே எம்பெருமான் நாராயணனுடைய அம்சாவதாரம். அவருடைய ஆசிரமத்து வாசல்ல இந்த குதிரை எங்கேந்து வந்து சேர்ந்தது அப்படின்னு கேட்டா, ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த சகர புத்திரர்களுடைய அட்டுழியம் தாங்காமல் தேவர்கள் எல்லாம் எம்பெருமானுடைய அம்சாவதாரமா இருக்கக்கூடிய கபிலர் கிட்டக்க போய் பிரார்த்திச்சாளாம் எப்படியாவது இவர்களுக்கு ஒரு வழி பண்ணணும்னு. அப்போ கபில மகரிஷி, கவலைப்படாதீர்கள், கூடிய சீக்கிரம் இவாள்லாம் அழிஞ்சு போயிடுவான்னு அவர்களுக்கு வரம் கொடுத்தாராம். அதனால கபிலருடைய சங்கல்பத்தாலேயே அந்த குதிரை வந்தது அப்படின்னு தான் தெரியறது விஷ்ணு புராணம் சொல்லும்படியாக பார்த்தால். ஆனால் ஸ்ரீமத் ராமாயணத்திலே வால்மீகி பகவான் இந்திரன் இந்த குதிரையை கொண்டு போய் கபிலாசிரமத்தின் வாசல்ல கட்டினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு காரணம் சகர மகாராஜாவனுடைய புகழ் அப்பேற்பட்டதா இருக்கு. இவ்வளவு தூரம் புகழுடைய ஒருவன் இருந்தால் தேவர்களுக்கு நல்லதில்லைன்னு தீர்மானிச்சு அதனால் இந்திரன் இந்த காரியத்தை செய்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ராமாயணத்துல. எது எப்படியாக இருந்தாலும் கபில மகரிஷியினுடைய ஆசிரமத்தின் வாசல்ல குதிரையை பார்த்தார்கள் சகர புத்திரர்கள்.
பார்த்த உடனே அந்த குதிரையை ஓட்டிண்டு வந்தவர் இவர்தான், இவரை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு ஆத்திரத்தோடு பார்த்தார்கள். கபில மகரிஷி திரும்பி ஒரே ஒரு பார்வை பார்த்தார், அவ்வளவுதான், அந்த 60,000 பேரும் பஸ்மம் ஆயிட்டார்கள். என்ன காரணம், இவர்கள் அந்நியாயம் பண்ணிட்டு இருந்தார்கள், அதனால அவர்களை ஒழிக்கணும். அது மட்டும் இல்ல, வெறித்தனமா ஒரு வஸ்துவை தேடி இந்த பூமியை கஷ்டப்படுத்தி தோண்டி 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 இவ்வளவு தூரம் வந்தார்களே, அப்போ தோண்டும் பொழுது அந்த கீழ்லோகங்கள்ல இருக்கக்கூடிய நாகங்கள் ராட்சசர்கள் எல்லாம் ரொம்ப துன்பப்பட்டார்களாம். யாரு வழியில வந்தாலும் அடிச்சு தள்ளி தோண்டிண்டே போயிட்டு வந்தாளாம். இந்த மாதிரி மற்றவர்களை பத்தி கவலைப்படாமல் ஒரு காரியம் செய்வது எவ்வளவு தவறு அப்படிங்கறத உணர்த்தறதுக்காக இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த நிகழ்ச்சியின் மூலம் உலகத்துக்கு பின்னாடி பெரிய நல்லது நடக்க போறது, அதனாலையும் இது நடந்தது. இப்போ பஸ்மமாயிட்டார்கள் இந்த 60,000 பிள்ளைகளும். 60,001 பிள்ளைகள் பெற்றும் இப்பொழுது சகர மகாராஜாவுக்கு ஒரு புத்திரனும் இல்லை. யாக வேதியில காத்துன்னு இருக்கான் மகாராஜா, குதிரையும் திரும்பி வரல, குதிரை பின்னாடி போற தன்னுடைய புத்திரர்களும் திரும்பி வரல. அப்படின்ன உடனே தன்னுடைய பேரனான அம்சுமானை பார்த்து, என்ன ஆச்சுன்னு போய் பார்த்துண்டு வாப்பா அப்படின்னார். அம்சுமான் ரொம்ப ரொம்ப நீதிமான், பக்திமான், தர்மவான், ரொம்ப நல்ல பிள்ளை. அதனால இந்த குதிரை குழம்பு போன வழியெல்லாம் தேடி போய் இங்கும் அங்கும் விசாரிச்சு கடைசியில இந்த ரசாதளத்துக்கு வந்து சேர்ந்தானா. பார்த்தா கபிலரனுடைய ஆசிரமத்து வாசல்ல பெரிய சாம்பல் மலை கிடக்கிறது, 60,000 பேர் பஸ்மம் ஆயிருக்கா, அவளுடைய சாம்பல் கிடக்கிறது. இதை பார்த்த உடனே அவருக்கு புரிஞ்சு போச்சு, இந்த மாதிரி ஒரு துர்கடனை நடந்திருக்கு இந்த இடத்துலன்னு தெரிஞ்சு போச்சு. கபில மகரிஷியை போய் நாடினார். அவரை சேவித்து என்ன நடந்ததுன்னு கேட்க கபிலரும் நடந்ததை சொன்னார். சொல்லிட்டு, கவலைப்படாத அம்சுமான், இந்த காரியம் ஒரு நல்லத்திலேயே போய் முடியும். உன்னுடைய பேரன் ஒருவன் வருவான், அவனுக்கு பகீரதன்னு பெயர் இருக்கும். அவனால கங்கையானது இந்த பூமிக்கு வந்து சேரும். அப்படி வந்து அந்த கங்கை ஜலம் இந்த சாம்பல் மேல பட்டால் உன்னுடைய 60,000 சித்தப்பாமார்களும் ஸ்வர்க்கம் போய் சேர்வார்கள் அப்படின்னு சொன்னாராம். அம்சுமானும் கபில மகரிஷி சொன்ன வார்த்தையை அப்படியே கேட்டுண்டார். அந்த குதிரையை திருப்பி ஓட்டிண்டு போ சொன்னார் மகரிஷி. அவரும் ஓட்டிண்டு போய் சகர மகாராஜா கிட்டக்க கொடுக்க சகர மகாராஜா தன்னுடைய யாகத்தை பூர்த்தி செய்தார். உரிய காலத்துல அவருடைய புத்திரர்கள் ஸ்வர்க்கம் போவார்கள் அப்படின்னு நம்பி அவர் உரிய காலத்துல சொர்க்கம் போய் சேர்ந்தார். அவருடைய பேரனான அம்சுமான் ரொம்ப பிரயத்னப்பட்டு யாகங்கள் எல்லாம் செஞ்சார், தபசெல்லாம் பண்ணினார், எப்படியாவது தன்னுடைய முன்னோர்கள் சொர்க்க பிராப்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக. அவருக்கு நம்பிக்கை இருந்தது கபிலருடைய வார்த்தையில. அதனால இந்த விஷயத்தை தன்னுடைய பிள்ளையான திலீபன் கிட்டக்க சொல்லிட்டு போனார். அவர் சொர்க்கம் போகும் பொழுது திலீப மகாராஜாவும் ரொம்ப நியாயப்படி ராஜ்யம் ஆண்டார். உரிய காலத்துல அவரும் சொர்க்கம் போனார். அவருடைய பிள்ளை பகீரதன். பகீரதன் கடும் தவம் இருந்தார். எப்படி தவம் இருந்தார்னா, நாலு புறத்திலேயும் அக்னி சுத்தி வச்சுண்டு, மேலேயும் ஒரு அக்னி இருக்கும்படியாக வச்சுண்டு 1000 காலம் தபஸ் பண்ணினாராம். பிரம்மதேவனை குறிச்சு பிரம்மதேவன் பிரத்யக்ஷமானார். எப்படியாவது கங்கையை இந்த பூலோகத்துக்கு அனுப்பணும், அது மட்டும் இல்ல, ரசாதளம் வரைக்கும் நான் அந்த கங்கையை எடுத்து செல்லணும், அப்பொழுதுதான் என்னுடைய குல முன்னோர்கள் உயிந்து போவார்கள், கிருபை செய்யணும் அப்படின்னு பிரார்த்திக்க, இப்பேற்பட்ட ஒரு பிள்ளை இருந்தால் அந்த பித்திருக்கள் ஏன் உயிந்து போமாட்டார்கள், ரொம்பவும் உள்ள முகந்து பிரம்மதேவன் அந்த வரத்தை அளித்தார். கங்கையை நான் அனுப்பி வைக்கிறேன், பிரம்மாவனுடைய கமண்டலு ஜலம் எம்பெருமானுடைய திருப்பாதத்துல சேர்ந்ததுனால வந்தது கங்கை. எம்பெருமானுடைய திருவடி ஸ்பரிசப்பட்ட கங்கை தேவ கங்கையா இருந்துருக்கு, அதை அனுப்பிக்கிறேன்னு சொன்னார் பிரம்மதேவன். ஆனால் இந்த கங்கையானது பூலோகத்துல பாஞ்சா அதனுடைய வேகத்தை தாங்க முடியாது பூலோகத்தால, உலகமே அழிஞ்சாலும் அழிஞ்சிடும். அதனால இந்த கங்கையினுடைய வேகத்தை குறைக்க
ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி போட நீ பரமசிவனை குறிச்சு பிரார்த்திக்கணும் அப்படின்னு விட்டார். உடனே பகீரதன் பரமசிவனை குறிச்சு ஒரு வருஷ காலம் தபஸ் பண்ணினார். பரமசிவனும் பிரத்யட்சமாயி கங்கையை தன்னுடைய ஜடாமுடியில தரிக்கிறதாக அவருக்கு வரம் கொடுத்தார். பிரம்மா கங்கையை விட பரமசிவன் அதை அவருடைய ஜடாமுடியினால் தரிக்க அதிலேந்து வேகத்தை குறைச்சி வெளியே விட ஜன்னு மகரிஷியினுடைய ஆசிரமத்துக்குள்ள கங்கை நுழைய அதனால் அவருடைய ஆசிரமம் எல்லாம் தண்ணிக்கடியில போக உடனே ஜன்னு மகரிஷி கோபிச்சுண்டு கங்கை நீரை குடிக்க திருப்பி பகீரதன் அவர்கிட்டக்க பிரார்த்திக்க அவருடைய காது வழியாக கங்கையை வெளியே விட்டார் அவர். அதனால ஜாந்தவின்னு பெயர் பெற்றாள். இதற்கு மேல கங்கை பகீரதன் சொல்படி கேட்டு அவர் எங்கெல்லாம் போனாரோ அவருடைய தேர் பின்னாடியே வந்தாள். அதனால பாகீரதிங்கிற பெயரையும் பெற்றாள். இவளை கொண்டு ரசாதளம் வரைக்கும் கொண்டு போய் தன்னுடைய குல முன்னோர்களை உய்வித்தார் பகீரதன். பகீரத பிரயத்னம்னு சொல்லுவார்கள். விடாமுயற்சியை செய்து இந்த கங்கையை கீழே கொண்டு வந்து சேர்த்தார். இப்படி கொண்டு வந்து சேர்த்ததுனால இன்னி வரைக்கும் நம் பாபங்களை எல்லாம் போக்கக்கூடிய புண்ணிய நதியான கங்கை இந்த பூலோகத்திலே இருக்கிறது. சகரனுடைய சந்ததியான பகீரதனுடைய இந்த செயலை நாமெல்லாம் வணங்கி அதற்கு எப்பொழுதும் கிருதஜதையோட இருக்க வேண்டும். இந்த கங்கையினுடைய பெருமையை அம்சுமான் கிட்டக்க கபில மகரிஷி சொன்னதை பராசர மகரிஷி ரொம்ப அழகா சொல்றார். பகவத் விஷ்ணு பாதாங்குஷ்ட நிர்கதஸ்யஹி ஜலைஸ்தன் மகாத்மியம் அப்படிங்கிறார். இந்த கங்கா நதிக்கு எப்பேற்பட்ட பெருமை தெரியுமோ? எம்பெருமானுடைய திருவடியிலேந்து தோன்றினத்தினால இவளுக்குள்ளே தீர்த்தமாடக்கூடியவர்கள் மட்டும் உய்ந்து போவார்கள்ங்கிற வந்து கிடையாது. கங்கா நதியினுடைய ஸ்பர்ஷம் எவன் ஒருவனுடைய சரீர சம்பந்தப்பட்ட எந்த பகுதிக்கும் கிடைக்கிறதோ அவனெல்லாம் உய்ந்து போவான் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அதனாலதான் இந்த கரம கைங்கரியங்களுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் கொண்டு போய் கூட கங்கையில கரைக்கிறதுன்னு வச்சுருக்கா. இப்பேற்பட்ட சகரனுடைய சரித்திரத்தையும் பகீரதனுடைய பிரயத்னத்தையும் கங்கையினுடைய மகாத்மத்தையும் சொல்லி பராசர மகரிஷி மைத்திரேயருக்கு அனுகிரகம் செய்தார். மேலே இருக்கும் கதைகளை அடுத்த வாரம் பார்க்கலாம்.